என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தைக்கும் தமிழுக்கும் தன்னுடைய பணிக்கும் தமிழுக்கும் தொடர்பில்லாத பன்முக பார்வையோடு வாழ்கின்ற தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். மூன்று முத்துக்களை பற்றி பேச வேண்டும் என்றார்கள். முப்பாலை படித்தவன் வள்ளுவன். அறம் மூன்றெழுத்து, பொருள் மூன்றெழுத்து, காமம் மூன்றெழுத்து. இந்த மூன்று எழுத்துக்களும் மூன்று முத்துக்களாக நமக்கு தெரிகின்றது. ஆறறிவு உள்ள மனிதன் நாம், ஆறறிவு உள்ள மனிதன் நாம். ஏழு திசைகளை நாம் அறிந்து கொண்டிருந்தால் என் குணத்தானின் நிலைமை, ஆம் தெய்வத்தின் நிலைமையை நாம் எட்ட முடியும் என்பதைத்தான் வள்ளுவம் நமக்கு காட்டுகின்றது. எப்படி வள்ளுவத்தை படித்தால் என்னென்ன கிடைக்கும், என்ன பயன் என்றெல்லாம் கேட்கலாம். காமம், வெகுளி, மயக்கம் இவையெல்லாம் நீங்கும். எப்படி? காமம், வெகுளி, மயக்கம் இவ்வூன்றும் நாமும் கூட கெடும் நோய். காமம், மயக்கம், அறியாமை எல்லாம் நாம் அதற்கே நாம் துன்பத்தை கொடுத்து விட்டால் நாம் நன்மையுள்ளவராக இன்பமுள்ளவராக வாழ்வோம். காட்டில் விலங்குகள் கூடிற்று, சிங்கம் தலைமை தாங்கிற்று. சிங்கம் பேசியது உயிர் வாழ்க்கைக்கு ஆடை அவசியமா என்று. மனிதன் இந்த ஆடைக்காக பல்வேறு விதமான வீண் செலவு செய்து கொண்டிருக்கின்றானே என்று பேசி முடித்தது. அங்கு காட்டிலே ஒரு மாநாடு, நாட்டிலே ஒரு குரல். கடவுளை வணங்க வேண்டுமா, கடவுளை வணங்காமல் நம்ம வாழவில்லையா என்று வினா. இந்த வினாக்களை எடுத்துக்கொண்டு நான் வள்ளுவனிடம் சென்றேன். வள்ளுவன் சொன்னார், மெய் உணர்தல், மெய்யை நீ உணர்ந்துகொள். எப்படி என்றார், மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அறிவை கொண்டு உணர்ந்துகொள். காண முடியாது, அதை தேட வேண்டும். தேடினேன். விலங்கிற்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று. கடவுளை வணங்க வேண்டுமா என்று கேட்டான் அல்லவா. அதற்கு ஒரு முத்தாய்ப்பாக வள்ளுவர் சொல்கின்றார், இணைத்தாயினும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எனவே அந்த பெருமையாக ஒரு இருக்க வேண்டுமென்றால் மானம் உள்ளவன் ஆடை உடுப்பான், மனம் உள்ளவன் கோவிலுக்கு செல்வான். மானம் உள்ளவன் ஆடை உடுப்பான், மனம் உள்ளவன் கோவிலுக்கு செல்வான். கோவிலுக்கு செல்லுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. உங்களுக்கு தேவையானவற்றை கேட்காமலே இருந்தாலே நமக்கு தேவையானவற்றை எல்லாம் தருவான். காரணம், கோவிலில் இறைவனுடைய தொழில் ஆக்கல், காத்தல், அழித்தல் மூன்று பணிகளை செய்கின்றான். அயல் நாட்டில் இருப்பவர்கள் தான் இதனை காட் என்று சொல்கின்றார்கள். அதே பொருள் தான் அங்கு வருகிறது. ஜி ஃபார் ஜெனரேட்டர், ஓ ஃபார் ஆப்ரேட்டர், டி ஃபார் டெஸ்ட்ராயர். அவரும் கடவுள் என்ன தொழில் செய்தாரோ அவர்களும் சொல்கிறார்கள், நாமும் சொல்கிறோம். ஆக இறைவன் முக்கியமானவன், ஒரு துணை வேண்டும். வள்ளுவன் அதனால்தான் எடுத்த எடுப்பிலேயே அகல முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று எழுதினான். அதை விளக்கம் யாருக்கும் தேவையில்லை, எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் எழுத்தெல்லாம் என்று வருகின்ற இடத்தில் ஒரு துணைக்கால் எழுத்தை அமைத்து எல்லா உயிர்களுக்கும் ஒரு துணை அவசியம் வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக எழுதினான். ஆகவே வள்ளுவனுடைய புரட்சி ஆரம்பத்திலேயே இறைவணக்கத்திலே நமக்கு நன்றாக தெரிகின்றது. இப்படி இறைவணக்கத்திலே தெரிகின்ற நாம் கோவிலுக்கு போகின்றோம். போகும் பொழுது படையில் அர்ஜுனைக்காக கொண்டு போகின்றோம். அது தேங்காய், பழம் முதலியவற்றையெல்லாம் கொண்டு போகின்றோம். தேங்காய் பழம் எல்லாம் எதற்காக? அதெல்லாம் இயற்கை சமைத்த உணவு. இயற்கையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று இறைவன் நமக்கு சொல்கின்றான். இயற்கையோடு வாழ்வோம். வாழைப்பழத்தின் சிறப்பு என்னவென்றால் மற்ற கனிகளெல்லாம் சாப்பிட்டு கொட்டை வீசி எறிந்துவிட்டால் முளைக்கும், செடியாக வரும். ஆனால் வாழைப்பழம் எக்காரணத்தை கொண்டு முளைக்காது. ஆகவே வாழைப்பழத்தை சமர்ப்பிக்கின்றோம் என்று சொன்னால் நாம் வாழைப்பழம் பிறவி பயன் இனிமேல் வேண்டாம், இந்த பழமே எனக்கு போதும், இந்த பிறவியிலேயே நான் இன்பத்தை தூய்த்து விடுகின்றேன் என்று சொல்லாமல் நாம் வாழைப்பழங்களை சமர்ப்பிக்கின்றோம். இப்படி வாழைப்பழங்களை எல்லாம் சமைத்து வாழ்க்கையை நாம் செம்மைப்படுத்தி கொள்ள இல்லறம் மிகவும் முக்கியம். இல்லறத்தில் இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும். நான் 1973 ஒரு கவிதை எழுதினேன், இல்லறத்தில் இனிதும் இருக்கும், இடர்பாடும் நிறைந்திருக்கும், நல்லறம் பேணுகின்ற இருவருக்கு இவை தெரிந்திருக்கும், சொல்வரும் ஒன்றை கொண்டு சொர்க்கத்தில் சேர்ப்பாய் பெண்ணே, பல்லறம் இதனால் பெருகும், பசுமைகள் என்னாலும் பூக்கும், சொல்லறம் வேண்டும்,
இல்லறத்தில் சொல்லற வேண்டும் சொல்லற என்றால் இனிமையாக பேச வேண்டும் அப்படி இனிமையாக பேசினால் 10 பேர் நம்மை பாராட்டுவார்கள் 10 பேர் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே 10வது அதிகாரமாக இனியவை கூறலை வள்ளுவன் படைத்து நமக்கெல்லாம் மகிழ்வு செய்கின்றார் அவர் உண்மையிலேயே எதிர்காலத்தின் தொலைநோக்கு சிந்தனையாளர் தான் நீ தவறி கோபத்தில் இருக்கும்போது பேசிவிட்டால் என்ன ஆகும் தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிரு நாம் கோபமாக பேசிவிட்டால் அந்த பேச்சானது என்றைக்கும் மறையாமல் அதை நினைப்பவர்க்கும் சொன்னவரை பார்ப்பது பொழுதும் நாம் கோபம் பெறும் இதையெல்லாம் மாற்ற என்ன செய்வது ஆம் இதையே 13வது அதிகாரம் அடக்கமுடமையிலேயே 127வது குறளிலே சொல்லியிருக்கின்றார் யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு இந்த கோபத்திலே சினமானது குற்றத்தில் ஆரம்பிக்கின்றது சினமானது குற்றத்தில் ஆரம்பித்து பிராயசித்தத்தில் முடிகிறது இந்த பிராயசித்தம் தான் யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு அவன் முடிவு செய்கின்றான் நாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது என்று ஆகவே வள்ளுவர் சொல்வன்மை என்ற இடத்தை பயன்படுத்துகின்றார் சொல்வன்மையில் முதல் குறளே நான் நலம் எல்லா நலங்களும் எல்லாவற்றையும் உடைமையாக்கிக்கொள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் சிறப்பாக நீ உடைமையாக்கிக் கொள்ள வேண்டியது நான் நலம் மட்டும்தான் அந்த நான் நலம் சாதாரணமானதல்ல உன் வாய்க்குள் சிறியதாக இருக்கின்றது ஆனால் பக்கபலமாக பல் இருக்கின்றது நீ இனிமையாக பேசினால் உனக்கு சக்கரை கிடைக்கும் ஆனால் தேவையற்றதை பேசினால் நாக்கை விட பல் முதலில் அடிவாங்கும் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கோபத்தில் உன் நாக்கை சீவிடுவேன் அறுத்திடுவேன் என்றெல்லாம் சொல்வார்கள் ஆகவே நல்லதை பேச வேண்டும் என்பதற்காக நான் நலம் என்ற ஒரு அதிகாரத்தையே நான் நலம் என்னும் நலமுடைமை ஐந்தும் அந்நலம் யானத்தும் உள்ளதும் நன்று என்று வள்ளுவர் சொல்வன்மையில் சொல்வன்மையாக இருக்க வேண்டும் ஏன் சொல்வன்மையாக இருக்க வேண்டும் சொல்லுகின்ற சொல் தூய்மையாக இருக்க வேண்டும் சொல்லுகின்ற சொல் பிறர் ஏற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும் ஒரு அம்மா ஓடி வருகிறார்கள் ஐயா என் மகன் இறந்து விட்டான் என் செய்வது என்று அவனுக்கு உயிர் பிச்சை தாருங்கள் உயிர் பிச்சை உயிரோடு காப்பாற்றுங்கள் உயிரை கொண்டு வாருங்கள் என்று பார்க்கிறார் அந்த மகன் அம்மா நீ சொல்வது கிடைக்காது எனக்கு தெரிகிறது இருந்தாலும் அந்த தாய் என்ன சொன்னால் கேட்பாள் என்பதற்காக யாராவது இறக்காத வீட்டிலே உப்பு கடுகு எது இருந்தாலும் கொண்டு வா பார்க்கலாம் என்று அவள் எல்லா வீட்டிற்கும் போகின்றாள் பார்க்கின்றாள் யாசிக்கின்றாள் இறக்காத வீடு எதுவுமே இல்லை இன்பம் துன்பம் மாறி வருகின்றதை அவள் உணர்கின்றாள் தன் மகன் இறந்தது இயற்கையின் விதி என்று அவள் சொல்கின்றாள் சொன்ன சொல் வன்மையான சொல் வெல்லும் சொல்லாக இருந்தது இதை சொன்னவர் புத்தர் இதை அறிந்து கொண்டவர் அந்த தாய் ஆகவே சொல்லுகின்ற சொல் சுகமாக இருக்க வேண்டும் இப்படி சுகமாக இருக்கின்ற பேச்சுக்கள் எல்லாம் ஒரு பெண் ஒரு உலகம் உலகத்திலே 3 மடங்கு தண்ணீர் இந்த 3 மடங்கு நீராக இருப்பவள் பெண் அவள்தான் 3 சக்தி ஆண் 1 மடங்கு பூமியை போன்றவன் அவன் கோபக்காரன் கோபப்பட்டாலும் அந்த கோபத்தை அணைக்கின்ற தீயாக பெண் இருக்கின்றாள் சக்தி வாய்ந்தவள் எங்கள் வீட்டிலே நாங்கள் 9 பேர் ஒருவர் சம்பாதித்து 9 பேர் சாப்பிட்டவர்கள் ஆனால் இன்றைக்கு 2 பேர் அதிலும் கணினியில் சாஃப்ட்வேரில் சம்பாதித்து போதவில்லை என்ற புலம்பலும் ப்ராஜெக்ட் என்ற வேலையுமாக செய்து கொண்டு தன்னை ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பாவம் ஏன் இன்றைய விலைவாசி என்பதை காட்டிலும் அவனுக்கு வாழ்கின்ற தன்மை அந்த தாரத்திற்கு பொருளாதாரம் தெரியாத சூழ்நிலை இருக்கின்றது வள்ளுவரை போட்டு அணுகினி வள்ளுவரை போய் அணுகி கேட்டால் வள்ளுவர் சொல்லுகின்றார் நீ கவலைப்படாதே போ கோவிலுக்கு போ முதலில் அங்கு தெரியும் என்கின்றார் கோவிலுக்கு போகும்பொழுது தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டுமல்லவா குளத்தில் குளிக்கப் போகின்றார் குளத்தை பார்க்கின்றார் ஒரு இடத்திலே ஒரு மூலையிலே தண்ணீர் வெளியேறி கொண்டிருக்கின்றது எப்படி இங்கு தண்ணீர் மாத்திரம் போய் வந்து கொண்டிருக்கிறது என்று ஆனால் எப்பொழுதுமே தண்ணீர் இருக்கிறது என்று அப்பொழுதுதான் உணர்கின்றால் வருகின்ற வழி எவ்வாறு இருந்தாலும் போகின்ற வழி வேறு விதமாக இருக்கின்றது ஆம் நாம் சம்பாதிப்பது லேசில் சம்பாதிக்க முடியாது பணமும் லேசில் கிடைக்காது
ஆனால் செலவு மாத்திரம் உன் வசம்தானே, உன் கையில் தானே இருக்கிறது. ஆகவே வருகின்ற வருவாய் ஒரு மடங்காக இருந்தால், செலவு செய்து முக்கால் மடங்காக ஆக்கி கொண்டால் நன்றாக இருக்கும் என்பதற்காகவே வள்ளுவர் சொல்லுகின்றார். ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை என்று இதை வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் சொல்லியிருக்கின்றார். இப்படியெல்லாம் வள்ளுவர் சொல்லி வாழ்வியல் தத்துவத்தை எல்லாம் நமக்கு தருகின்றனர். இந்த இல்லறத்தான் இனிமையாக பேசுகின்ற பொழுது 10 பேர் பாராட்டுகின்றார்கள். அந்த 10 பேர் கேட்கின்ற பொழுது 100 பேரிடம் அது போய் சேர்கிறது. இந்த 100 பேரிடம் சேருகின்ற பொழுது அந்த இடமே ஒரு பண்பை, ஒரு நன்றாக பேசுகின்ற பண்பை, சூழலை உருவாக்குகின்றது. ஆகவேதான் 100வது அதிகாரமாக பண்புடைமையை வைத்து வள்ளுவன் போற்றுகின்றார். வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுகின்ற தன்மையெல்லாம் திருக்குறள் நமக்கு சொல்லுகின்றது. எனவே திருக்குறளை படிப்போம், படித்தபடி நடக்க முயல்வோம், முயன்றபடி பரப்புவோம் என சொல்லி இந்த வாய் பூ மலர்வதற்கு வாய்ப்பு வழங்கிய அனைத்து உள்ளங்களையும் மகிழ்கின்றேன். நன்றி, மகிழ்ச்சி.